ரெக்கமெண்ட் பண்ணிதான வணக்கங்கள். அரிசி ஓம் ஓம் நம சிவாய. நம்மளோட சிவன் சேனல்ல நம்ம ஸ்ரீ பரமசிவன் எடுத்த 19 அவதாரங்களின் கதைகளை பார்த்துட்டு வரோம். அதன்படி நாம் இன்று ஸ்ரீ பரமசிவனின் 9 அவதார கதையான ஸ்ரீ கிருஷ்ண தரிசன அவதார கதைக்குள் செல்லலாம். கதைக்குள் செல்லும் முன்னால் இதற்கு முன்னால் போட்ட 8 அவதார கதைகளை யாராவது காணவில்லை என்றால் அதை கண்டுவிட்டு இது காணுங்கள். ஏனென்றால் எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்தால்தான் அதற்கு பலன் முழுமையாக கிடைக்கும். வாருங்கள் இன்றைய அவதார கதையான ஸ்ரீ கிருஷ்ண தரிசன அவதார கதைக்குள் செல்லலாம். வாருங்கள். அனைத்து சத்திரிய யாகங்களையும் செய்து இஷ்வாகு வம்சத்தின் மிகப்பெரிய அரசனாக விளங்கிய அம்பரிஷனின் மகன் தான் நம்பா, அதாவது நபாஹ் என்பவன். இவன் மிகவும் வீரன். இவன் ஒரு முறை குருகுலத்திற்கு தன் குருவை காண சென்றிருந்த பொழுது இவரது குடும்பத்தினர்கள் அம்பரிஷனும் இல்லை, இவன் தான் இப்போது அரசர். ஆனால் இவன் இப்போது குருகுலத்திற்கு சென்றிருக்கிறான். நாம் இவனிடம் இவனது அரச பதவியை பறித்து விடலாம் என்று திட்டம் தீட்டி அவனின் சொத்துக்கள் அனைத்தையும் அவர்களே பிடித்து கொண்டு நபாகுக்கு ஒரு புலி சொத்து கூட வைக்கவே இல்லை. அது மட்டும் அல்லாது அந்த ராஜ்யத்தையே கொடுமைப்படுத்தி தலகீழாக ஆக்கி வைத்திருந்தார்கள் அவர்கள். உடனே திரும்பி வந்த நபாக் இதையெல்லாம் கண்டு ஸ்ரீ அபாஹு என்பவன் ஆங்கீரச மகரிஷி ஆகிய ஆங்கீரசரை காண சென்றார். உடனே ஆங்கீரசருக்கும் அங்கு ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இந்த நமாகின் குடும்பத்தினர்கள் செய்யும் அக்கிரமத்தால் அந்த ஆங்கிரச வளர்க்கும் யாகங்கள் எதுவும் நிலை பெறாது இருந்தது. உடனே நபாக் ஆங்கிரசரை கண்டவுடன் ஆங்கிரசரிடம் அவன் இதற்கு ஒரு உபாயம் கேட்டபொழுது நாம் இருவரும் அந்த யாகத்தை செய்து முடிக்கலாம் என்று கூறியவுடன் அதே போல் அந்த யாகத்தை செய்து முடித்தனர். அந்த சமயம் ஸ்ரீ பரமசிவன் கோகுலத்தில் செல்ல கிருஷ்ணனை மடியில் வைத்து கொஞ்சிக் கொண்டு இருந்தார். அந்த சமயம் ஸ்ரீ பரமசிவனார் உடனே இவர்கள் கூப்பிட பரமசிவன் அந்த யாகத்தில் இருந்து கிருஷ்ணரை தன் கையில் வைத்து கொண்டே கிருஷ்ண தரிசன அவதாரத்தில் அவர்களுக்கு தரிசனம் தந்தார். தரிசனம் தந்து அந்த நபாகுக்கு 1,000,000,000 செல்வங்களையும் அவனது நாட்டையும் மீட்டு தந்தார். அதே போல் ஆங்கீரசரை அவர் வாழ்த்தி அவருக்கு 1,000,000,000 ஜென்மம் சக்திகளை தந்தார் ஸ்ரீ சிவபெருமான். இப்படி ஸ்ரீ கிருஷ்ணரை குஞ்சி அவதாரம் தான் கிருஷ்ண தரிசன அவதாரம் ஆகும். இந்த கிருஷ்ண தரிசன அவதாரத்தின் கதையை நாம் இன்று கண்டோம். இந்த கிருஷ்ண தரிசன அவதாரம் எடுத்த ஸ்ரீ பரமசிவனை அனைவரும் கண்டு அழகுடன் செழிப்புடன் ஹரி அரணாக இருவரும் இருந்து அவர்களின் அருள்களை பெற்று அனைவரும் நன்றாக வாழ்வீர்களாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரணும்னா பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நன்றி. அறிவோம் ஓம் நம சிவாய. நன்றி.